இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் பரிசேயர் சட்ட அறிஞர்கள் இவர்களை குறித்த கடுமையான சாடுதலை நேற்றைய தினத்திலே கேட்டோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கக்கூடியது என்ன என்றால், திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்றார். அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. நம்மிடம் ஏதாவது திறமைகளோ அனுபவங்களோ வாய்ப்புகளோ இருக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். பயன்படுத்தி நாமும் முன்னேறலாம், மற்றவர்களும் முன்னேறுவார்கள், சமுதாயமும் முன்னேறும். அல்லது நாம் படித்துவிட்டு அல்லது நிறைய பொருளாதாரத்தை நம்மிலே சொந்தமாக்கி கொண்டு அல்லது நிறைய வாய்ப்புகளை செல்வாக்குகளை எல்லாம் நாம் வைத்து கொண்டு அதனால் சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை என்றால் நாம் வாழ்வது வீண்தானே. ஆண்டவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு நம்பிக்கையாளர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விண்ணகத்தையே வளைக்கும் வண்ணமாக திருமுழுக்கை பெற்றிருக்கிறீர்கள். பலவந்தப்படுத்துபவர்கள் அதை தமதாக்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி திருமுழுக்கில் அத்தனை வல்லமை இருக்கிறது. கிறிஸ்துவையே தம்முடைய சொந்தமாக்கிக் கொண்டார்கள், கிறிஸ்துவை தன்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் நம்பிக்கையாளர்கள். அதனால் என்ன பயன்? நீ கிறிஸ்தவனாக இருப்பதனால் சமுதாயத்திற்கு என்ன பயன்? உன்னுடைய குடும்பத்திற்கு என்ன பயன்? நீ உன்னுடைய அன்பியம், உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய ஊர், உன்னுடைய தெரு, இதில் நீ கிறிஸ்தவனாக இருப்பதனால் ஏதாவது பயனை அவர்கள் பெறுகிறார்களா? உண்மைக்கு சாட்சியம் பகர்வதற்கு நீ வாய்ப்பாக இருக்கிறாயா? நீ தூண்டுதலாக இருக்கிறாயா? நீ முன்னோடியாக இருக்கிறாயா? நீயும் முன்னோடியாக வாழ்ந்து கடவுளுடைய ஆசீரையும் பெறவில்லை, மற்றவர்களுக்கும் முன்னோடியாக இருந்து மற்றவர்களையும் முன்னேற்ற நீ முனைவதில்லை, எதற்காக நீ கிறிஸ்தவனாக இருக்கிறாய்? ஆண்டவர் அந்த கேள்வியைத்தான் பல்வேறு நிலைகளிலே நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் சாட்சியாக இருந்தால் தவறை சுட்டி காட்டும் அளவிற்கு மற்றவர்களுடைய மனசாட்சியாக வாழ்ந்தால் என்ன நடைபெறும்? இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்துவை பார்க்கிறோம். பரிசேயர்களையும் சட்ட அறிஞர்களையும் திட்டுகிறார், சாடுகிறார், தவறுகளை சுட்டி காட்டுகிறார். கடைசி வசனம் இன்றைய நற்செய்தி பகுதியிலே 11:53, இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். நீ சாட்சியாய் வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு மனசாட்சியாய் இருந்தால் உலகில் துன்பங்கள் வரும். 16 வசனத்திலே யோவான் நற்செய்தி 33 பார்க்கிறோம், உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆயினும் தைரியமாக இருங்கள் இயேசு சொல்லுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்கு துன்பங்கள் வருகிறதோ, எங்கள் வாழ்க்கையில் தடைச்சுவர்கள் எழுந்து எங்களை தடை செய்ய பார்க்கிறதோ, இவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மீட்பின் பலன்களை மற்றவர்களும் பெற்று அனுபவிக்கும்படி நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். அவர்கள் வாழ்விற்கு நாங்கள் மனசாட்சியாக விளங்க வேண்டும். வரம் தார், எங்கள் மேல் இரக்கமாயும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.